creation. நீங்க இப்ப பார்க்க போறது ஒரு அழகான லீஃப், அதாவது ஒரு செடி மாதிரி ஒரு டிசைன் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஃபுல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல தான் செடி மாதிரி வந்து அதுல வந்து லீவ்ஸ் இருக்கும், ஃப்ளவர்ஸ் இருக்கும், அந்த மாதிரி ஒரு டைப்ல தான் இந்த பிளவுஸ் வந்து போட்டிருக்கோம். இந்த பிளவுஸோட வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்டர்ஸ் கூட நான் எடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு பிளவுஸ் என்னோட டிசைன்ஸ் எதனா உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ஆர்டர்ஸ் கொடுங்க, உங்களுக்கும் வந்து பெஸ்ட்டாக பண்ணித்தரும். வேற எந்த டிசைன்ஸாக இருந்தாலும் நாங்கள் பெஸ்ட்டாக பண்ணித்தரோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த டிசைனை ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரேஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும், ட்ரேசிங் ஷீட்டை வச்சு தான் ட்ரேஸ் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் வளைய வளைவாக இருக்குது, ஸோ அதனால் அதை நான் வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு அந்த ஃப்ளவர் பேட்டர்னை அப்படியே நான் வந்து டாட் டாட் வச்சு அப்படியே அந்த ஃப்ளவர் பேட்டர்னை நான் வரைஞ்சிடுறேன். வரைஞ்சிட்ட பிறகு ஒரு சைடு மட்டும்தான் வரைகிறேன், இன்னொரு சைடு அப்படியே மடித்து போட்டோன்னா இன்னொரு சைடு அப்படியே தெரியும். ஸோ அதை அப்படியே நம்ம இன்னொரு சைடில் அப்படியே வரைஞ்சிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ட்ரேசிங்க்கான சிம்பிள் மெத்தடு. நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க, ட்ரேசிங்க்கு நிறைய குழம்பி போயிடுறாங்க. ஸோ இப்படி தான் பாருங்கள், மடிச்சிட்டேன்னா அந்த ட்ரேசிங் இந்த சைடு வந்து விழுந்துடும். ஸோ அதை அப்படியே நான் வந்து வரைஞ்சிக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான் ட்ரேசிங்கு, ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் நீங்கள் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஸோ இந்த மாதிரி நான் வரைஞ்சிட்டு இதில் நான் ஹோல்ஸ் போட போகிறேன் பின் யூஸ் பண்ணி. ஸோ இந்த மாதிரி கொடி டிசைன்க்கெலாம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க தேவையில்லை, நம்மளாம் ஃப்ரீ ஹேண்டாக வரைகிறது தான். ஸோ அதை தான் நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ இதில் ஹோல்ஸ் போட்டுடுறேன். ட்ரேசிங்கில் டவுட் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். ஸோ ஃபுல்லாக ஹோல்ஸ் போட்டுட்டு இதில் ட்ரேசிங் பவுடரை யூஸ் பண்ணி ஃபுல்லாக ரப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கீழே வந்து அந்த டிசைன் அப்படியே வந்து விழுந்துடும். நிறைய பேர் கெரோசின் யூஸ் பண்ணியும் பண்ணுவாங்க, நான் வந்து வெறும் பவுடர் யூஸ் பண்ணி அப்படியே அந்த டிசைனை வந்து அப்படியே வர வச்சாச்சு. இப்போது டூ லைன் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். அப்படியே கோவா போட்டு டூ லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். இப்போது வந்து நான் ஸ்டோன்ஸை வந்து ஒட்ட போகிறேன். ஸ்டோன்ஸ் ஒட்டிட்டு சாரி வந்து ரெட் கலர்ன்றதுனால ரெட் கலர் ஸ்டோன் ஒட்டுறேன் ஒரு ஒரு ஃப்ளவர்லேயும். ஸோ இந்த ஒர்க் நல்லா ப்ரைட்டாகவும் இருக்கும். ஸோ ஒட்டின ஸ்டோனை சுற்றி நான் சுகர் பீட் போடுறேன். இந்த மாதிரி சுகர் பீட் போட்டுக்கலாம். சுகர் பீட் போட்டுட்டு அதில் ஒரு சுகர் பீட் ஒரு ஆன்டிக் பீட் சைஸ் நம்பர் 4 யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் பேட்டர்னில் நம்ம ஒர்க் பண்ணிடலாம். இப்போது இந்த மாதிரி ஃப்ளவர் பேட்டர்ன் போட்டு முடிஞ்சாச்சு. பாருங்கள், ஒரு ஃப்ளவர் மாதிரி க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ என் நாட் போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா ஸ்டோன்லேயும் நம்ம இந்த மாதிரி டிசைன் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்டரில் நம்ம டூ லைன் ஜரி த்ரெட் மட்டும்தான் கொடுத்தோம். ஸோ இன்னும் கொஞ்சம் டிசைன் அந்த பார்டர் நல்லா தெரியணுன்றதுக்காக ஜர்தூசியில் சும்மா ஃப்ளாட்டாக லோட் கொடுத்துக்கலாம். எம்போஸ்டாக கொடுக்கல, ஃப்ளாட்டாக கொடுக்க போகிறோம். எம்போஸ்டாக கொடுக்கணுன்னா வந்து கீழே ஒரு ஜர்தூசி கொடுத்துட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி லோட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஃப்ளாட்டாக நம்ம லோடிங் கொடுக்குறோம்.
ஸோ அந்த மாதிரி கொடுத்தாச்சு. அதுக்கு அடுத்தது லீஃபில் அந்த காம்பில் ஃபுல்லாக நம்ம சுகர் பீட் கொடுக்க போகிறோம் லைனாக. ஒரு காம்பு கூட விடாமல் எல்லா காம்புலேயும் நம்ம இந்த மாதிரி சுகர் பீட் கொடுத்துக்கலாம். ஸோ சர்தூசியை கட் பண்ணிக்கலாம் ஒரே லெவலில். நம்ம லீஃபில் வந்து நம்ம லீஃபில் லோட் பண்ணுவோம் இல்லையா, இந்த மாதிரி லீஃப் மாதிரி போட்டுட்டு அதில் நம்ம ஜர்தூசியை லோட் பண்ண போகிறோம். ஒரு சைடு ஃபஸ்ட்டு லோட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது இன்னொரு சைடு லோட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி லோட் பண்ணிக்கலாம். இப்போது சென்டர் ஒரு ஜர்தூசி வச்சுட்டு எண்ணாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஜர்தூசி லோட் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் எப்படி பண்ணுறோம், எப்படி லீஃப் இப்படி வருது சொல்லிட்டு. ஸோ இதுதான் அந்த மெத்தடு. லீஃப் மாதிரி லீஃப் ஷேப்பில் நம்ம ஜர்தூசி சேஞ்சஸ் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கடுத்து நம்ம சென்டராக டிவைட் பண்ணிவிட்டு இந்த சைடு ஒரு லோடிங் இந்த சைடு ஒரு லோடிங் பண்ணோன்னா ஜர்தூசி லீஃப் லோடிங் வந்துடும். ஸோ இப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஜர்தூசி ஒர்க் ஃபுல்லாக முடித்தாச்சு. இப்போ நம்ம த்ரெட்டில் பண்ண போகிறோம். ஸோ த்ரெட்டில் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்கும்போது ஒரு சம்கி ஒன்று ஆட் பண்ணி நம்ம அதை ஃபினிஷ் பண்ணுறோம். ஸோ சம்கி ஆட் பண்ணி குத்தி கீழே இறக்கும்போது இந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிடும். இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். நடுவில் பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே என்ன பண்ணியிருக்கேன், ரெட் கலர் ஸ்டோன்ஸ் ஒட்டிட்டு அதை சுற்றி ஜர்தூசி கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்பேஸ் இருக்கிறதுனால அந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணிக்கலான்னு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் கொடுத்துடலாம்.
எல்லா இடத்துலையும். ஸோ கொடுத்தாச்சு. அதுக்கடுத்தது செயின் ஸ்டிச்சு. நம்ம கீழே பார்டர் கொடுத்தோம் இல்லையா, இன்னொரு ஒரு லேயர் செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். ஒர்க் ஃபுல்லுமே செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அவுட்லைன் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ரவுண்ட் ரவுண்ட் கொடுத்தோம் இல்லையோ ஸ்டோன் ஒட்டி, அதை சுற்றி கொஞ்சோண்டு ஜரி த்ரெட்டில் அண்ட் தென் சில்க் த்ரெட்டில் மாற்றி மாற்றி அதை அவுட்லைன் கொடுத்தாச்சு. பேலன்ஸ் இருக்க கேப்பில் மேலே ஸ்டோன் சுட்டி அதை சுற்றி ஜரி த்ரெட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ அங்கங்கே வந்து 3-3 சுகர் பீட் ஆட் பண்ணி புட்டா மாதிரி கொடுத்துருக்கோம். இதுதான் ஸ்லீவ் நெக்கோட டிசைன், ஃபுல் டிசைனு. இது பேக் நெக் ஃபுல் டிசைன், சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட் நெக்கு இந்த டிசைன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வேறு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை பை, சி யூ, டாட்டா.